வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போதுங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, பத்ராச்சலம். இந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தெலுங்கானா மாநிலத்தில் ஒரு புகழ்பெற்ற சுற்றுலாத்தலம் அப்படின்னே சொல்லணும். சுற்றுலாத்தலம் அப்படிங்கிறதையும் தாண்டி ஆன்மீக ஸ்தலம் அப்படின்னே சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த பத்ராச்சலத்தில் ராமர் வந்து தங்கியதாக நம்பப்படுகிறது. அதனால் இங்கே ஒரு ராமர் கோயிலும் இருக்கிறது, பர்ணசாலை இருக்கிறது. அதே மாதிரி சபரி ரிவர், சபரி ஆறு இந்த பக்கம்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆக இவ்வளவு புனிதத்தலமான இந்த பத்ராச்சலத்திற்கு தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பேர் போயிட்டு வந்துட்டுருக்கிறாங்க. பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வாரங்கள் அப்படி இல்லைனா விஜயவாடா இந்த மாதிரி பகுதிகளில் இறங்கி பஸ்ஸில் தான் போயிட்டு, பெரும்பாலும் விஜயவாடா போய் பஸ்ஸில் தான் போகிறது வழக்கம். ஆனால் இங்கே ரயிலில் போக முடியுமா அப்படின்னா நிச்சயமாக போக முடியும். இந்த பத்ராச்சலத்துக்கு ஒரு 20 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பத்ராச்சலம் ரோடு அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அங்கே இறங்கி நம்ம பேருந்துகள் மூலமாக இந்த பத்ராச்சலம் கோயிலுக்கு நம்ம போக முடியும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, வாரங்கல் ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்துடணும். வாரங்கல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நகரம் தெலுங்கானாவை பொறுத்தளவு. இந்த வாரங்கல் ஸ்டேஷனில் இருந்து இந்த பத்ராச்சலம் போகிறதுக்கு தினமுமே 3 ரயில்கள் ஆப்ரேட் ஆகுது. அந்த 3 ரயில்கள் என்னென்ன ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு கனெக்டிங் ட்ரெயின் சென்னையிலிருந்து ஏது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ரயில் என்ன அப்படின்னா, வாரங்கலில் இருந்து 12745 அப்படிங்கிற ரயில் நம்பரோட செகந்திராபாத்தில் இருந்து வரக்கூடிய ரயில். தினமுமே அதிகாலை நள்ளிரவுன்னு சொல்லணும், 1:55 வாரங்கள் வரும். 1:55 வரக்கூடிய ரயில் நாளை காலுக்கு வாரங்கலில் இருந்து கிளம்பி நாளை காலுக்கு பத்ராச்சலம் ரோடு போய் சேர்ந்துடும். இந்த ஸ்டேஷன் ஒரு பெரிய ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் வரைக்கும் நிற்கும். நைட் ஜர்னிலேயே முடிஞ்சிடும். சரி, இதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கடுத்து பகல் ஃபுல்லாக மத்தியானம் வரைக்கும் ட்ரெயின் கிடையாது. அப்புறம் 3:30 மத்தியானம் 3:30 ஒரு மெமு ட்ரெயின் இருக்குது, 17:34, ஃபுல்லி அன்ரிசர்வ்டு தான். இந்த ட்ரெயினானது 3:45 மத்தியானம் எடுக்கக்கூடிய ட்ரெயின், நைட்டு 8:20 பத்ராச்சலம் போய் சேர்ந்துடும், பத்ராச்சலம் ரோடு ஜங்ஷனில். அதற்கடுத்து இந்த பத்ராச்சலம் வரைக்குமே ஒரு ரயிலானது இயக்கப்படுகிறது செகந்திராபாத்திலிருந்து தினமுமே. இந்த ட்ரெயின் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 17659. இது செகந்திராபாத்திலிருந்து வரக்கூடிய ரயில். வாரங்கல் ஜங்ஷனுக்கு தினமுமே 7:55, நைட்டு 7:55 வந்து நள்ளிரவு 11:55 லாஸ்ட் ஸ்டேஷன் பத்ராச்சலம் ரோடு ஸ்டேஷன் போய் சேர்ந்துடும். ஆக மொத்தம் இப்போது நம்ம பத்ராச்சலத்துக்கு போகணும் அப்படின்னா வாரங்கல்லிருந்து இந்த 3 ரயில்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த 3 ரயில்களை பிடிக்கிறதுக்கு எந்த ரயில் நமக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடணும்ல, சென்னையிலிருந்து. ஏன்னா எல்லா ரயில்லையும் போய் அங்கே நம்ம காத்திருக்க முடியாது. அப்படி நமக்கு வசதியான ரயில்கள் எது அப்படின்னு பார்க்கலாமா? இந்த சென்னையில் இருந்து டெல்லி போகிற ரூட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டேஷன் வாரங்கல் அப்படிங்கிறதுனால இந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் 16031 அந்தமான் எக்ஸ்பிரஸ்ஸு. கொஞ்சம் மெல்லத்தான் போகும். ஞாயிறு புதன் வியாழன் ஆகிய நாட்கள் 3 நாட்களும் இந்த ட்ரெயினானது ஆப்ரேட் ஆகுது. காலையில் 5:30 சென்னையில் எடுக்கக்கூடிய ட்ரெயின், ஈவினிங் 5:30 கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணும். 5:30 நம்ம போயிட்டோம் அப்படின்னா நைட்டு 7:55 இருக்கக்கூடிய அந்த பத்ராச்சலம் ரோடு ஜங்ஷன் வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயினை நம்ம பிடிச்சிடலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம்னா 16093 லக்னோ வரைக்கும் வாரம் 2 நாள் ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இதே டைம் தான், காலையில் 5:30 எடுத்து ஈவினிங் 5:30 வாரங்கள் போய் சேர்ந்துடும். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற ட்ரெயின் கரிபுரத் எக்ஸ்பிரஸ். இப்போது இந்த ட்ரெயினானது ஒவ்வொரு சனிக்கிழமையுமே சென்னையில் இருந்து கிளம்பி நிஜாமுதீன் வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயின் காலையில் 6 மணிக்கு, இப்போது முன்னாடி போன சொன்ன 2 ரயிலுமே 12 மணி நேரம் கிட்ட ஆகுது, நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போகணும் அப்படின்னா காலையில் 6 மணிக்கு சனிக்கிழமை எடுக்கக்கூடிய ட்ரெயின் மத்தியானம் 2:30 வாரங்கல் ஸ்டேஷன் போய் சேர்ந்துடும். 2:30 போயிட்டோம் அப்படின்னா அந்த மெமு ட்ரெயினை பிடிச்சி நம்ம பத்ராச்சலம் போயிடலாம். ஒரு நைட்டுக்குள்ளேயே நம்ம அங்கே போய் சேர்ந்துடலாம். ஆனால் என்ன, இது ஃபுல்லாக தேடேசி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிக்கெட் அதிகமாக இருக்கும். இதையும் விடவும் அதிகமாக டிக்கெட் இருக்கக்கூடிய ட்ரெயின்லாம் இருக்குது. ராஜதானி எக்ஸ்பிரஸ் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் காலையில் 6:05 எடுத்து அதே 2:30 போகக்கூடிய ட்ரெயின். ஆனால் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஒரு விஷயம் என்னென்னா, இதே டயத்துக்கு ஓடக்கூடிய டொரண்டோ எக்ஸ்பிரஸ் இந்த வாரங்கல் ஸ்டேஷனில் நிற்கிறது இல்லை. அதற்கடுத்து கனெக்டிவிட்டியாக இருக்கக்கூடிய ட்ரெயினை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் நம்பர் 12390 கயா வரைக்கும் போகக்கூடிய வாராந்திர சிறப்பு ரயில். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே காலையில் 9:15 மணிக்கு எடுக்கக்கூடிய ட்ரெயின், ஈவினிங்
6:58 போய் சேர்ந்துருது, 7 மணிக்கெலாம் போய் சேர்ந்துருதுன்னு வைங்களேன். அதுக்கடுத்து இந்த 7:55 வரக்கூடிய ட்ரெயினை பிடிச்சி நம்ம பத்ராச்சலம் போய் சேர்ந்துடலாம். சென்ட்ரலில் இருந்து இருக்கக்கூடிய கடைசி கனெக்டிவிட்டி ட்ரெயின் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிலாஸ்பூர் நோக்கி செல்லக்கூடிய ரயில் ட்ரெயின் நம்பர் 12852. ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே ஈவினிங் 5:40 எடுக்கக்கூடிய ட்ரெயின் நைட்டு 1:18 போகும். 1:55 ட்ரெயின் இதனால் பிடிச்சிட முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த ட்ரெயினில் போகணும். ஏன்னா 1:18 கொஞ்சம் லேட்டாகி போச்சுன்னா அந்த 1:55 தினமும் வரக்கூடிய ட்ரெயினை நம்ம மிஸ் பண்ணிட முடியும், வாய்ப்பும் இருக்குது. ஸோ இப்போது நம்ம சென்ட்ரல்லிருந்து வாரங்கல் நோக்கி செல்லக்கூடிய கனெக்டிங் ட்ரெயினை பார்த்தோம். இப்போது எக்மோரில் இருந்து வாரங்கல் செல்லக்கூடிய கனெக்டிங் ட்ரெயினை நம்ம பார்க்கலாம். அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் 20974. பிலாஸ்பூர் கண்டோன்மெண்ட் வரைக்கும் செல்லக்கூடிய, ராமேஸ்வரத்துலேருந்து செல்லக்கூடிய ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ். முன்னாடி இந்த ட்ரெயினானது அஜ்மீர் வரைக்கும் போயிட்டு இருந்தது. ஒவ்வொரு புதன்கிழமையும் காலையில் 8:30 எடுக்கிற ட்ரெயினு அன்னைக்கு ஈவினிங் 6:55 வாரங்கள் போய் சேருது. இந்த ட்ரெயின் நமக்கு வசதியாக இருக்கும். காரணம் என்னென்னா 7:55 ஒரு ட்ரெயின் இருக்குது, அதை பிடிச்சி நம்ம போயிடலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் 22535. பனாரஸ் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின், வாராந்திர ரயில் தான். ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே மத்தியானம் 1:10 சென்னை எக்மோரில் இருந்து கிளம்பி நைட்டு 11:05 போயிடும். ஸோ இந்த ட்ரெயினில் போனால் 2 மணி நேரம் கேப் இருக்குது நமக்கு. அந்த நைட்டு 1:55 ட்ரெயினை பிடிச்சி பத்ராச்சலம் போயிடலாம். இதே டயத்துக்கு வேறு வேறு நாட்களில் வேறு வேறு ட்ரெயின் இருக்குங்க. அப்படி நம்ம பார்க்க போகிற ட்ரெயின் 22403 பாண்டிச்சேரியிலிருந்து டெல்லி வரைக்கும் செல்லக்கூடிய ரயில். ஒவ்வொரு புதன்கிழமையுமே அதே டைம் தான், 1:10 மத்தியானம் எடுத்து நைட்டு 11:05 போகிற மாதிரி. அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் 20482 பகத் பி கோட்டி செல்லக்கூடிய ஹம்சபுர் எக்ஸ்பிரஸ் சனிக்கிழமை அதே டைம் தான். ஒவ்வொரு நாளுமே டைம் சேம் தான். அதற்கடுத்து நம்ம பார்க்க போகிற ட்ரெயின் 22615 ராமேஸ்வரத்துலேருந்து அயோத்தியா நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயினுக்கும் அதே டைம் தான், ஆனால் சனிக்கிழமை திங்கக்கிழமை மன்னிக்கணும், 1:10 எடுத்து நைட்டு 11:05 போகிற மாதிரி. அதற்கடுத்து நம்ம பார்க்க போகிற ட்ரெயின் ஜோத்பூர் ட்ரெயின் 22663. ஒவ்வொரு சனிக்கிழமையுமே ஈவினிங் 3:30 கிளம்பக்கூடிய ட்ரெயின் காலையில் 1:18 போகும். ஆனால் இந்த ட்ரெயினில் போனால் நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இப்போது எக்மோர் வரைக்குமான பார்த்துட்டோம். அதற்கடுத்து பெரம்பூர்லேருந்து எந்த ட்ரெயின் அப்படின்னு பார்க்கலாம். பெரும்பாலும் வேறு வழி இல்லைனா தான் பெரம்பூர் போய் போகணும். ஏன்னா அங்கே வேறு ஊர்லேருந்து வர ட்ரெயின் அப்படிங்கிறதுனால கூட்டம் அதிகமாக இருக்கும். அப்படி நம்ம பார்க்க போகிற ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் 12657. இந்த ட்ரெயின் நம்பர் ஆனது ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் காலையில் 9:15 பெரம்பூர் ஸ்டேஷன் வரும். அங்கேருந்து ஈவினிங் 7 மணிக்கு வாரங்கல் ஸ்டேஷன் போயிடும். இந்த ட்ரெயின் எங்கேருந்து வருது அப்படின்னா மதுரையிலிருந்து சண்டிகர் வரைக்கும் வாரம் இருமுறை ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின். மதுரையிலிருந்து போகிறவங்க இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கலாம். என்ன சேலம் வழியாக சுற்றி போகும் அவ்வளவுதான். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற கடைசி ட்ரெயின் 12295 தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ். இந்த ரயிலானது ஒவ்வொரு நாளுமே மத்தியானம் 2:40 பெரம்பூர் ஸ்டேஷன் வரும். அங்கே இருந்து நைட்டு 12:30 வாரங்கல் ஸ்டேஷன் போகும். அங்கே போய் நம்ம நைட் ட்ரெயினை பிடிச்சி பத்ராச்சலம் போயிடலாம். இந்த பத்ராச்சலம் அப்படிங்கிறது ராமர் வாழ்ந்த கோயில் அப்படின்னு நம்பப்படுவதனால நிச்சயமாக நிறைய பேர் போய் பார்க்குறாங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.